ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம வேண்டாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற சில பொருட்களை வச்சு நம்ம வீட்டுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில ஹோம் ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான பென் ஸ்டாண்ட் தான். நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு பென் ஸ்டாண்டாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பென் ஸ்டாண்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸில் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த எட்ஜஸை ஸ்மூத் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ஹாட்டான அயனில் லேஸை வச்சு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் ஆகிடும். இப்போ இந்த பென் ஸ்டாண்டை ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிக்க போகிறேன். நான் கிட்டி ஷேப்பில் பண்ண போகிறதுனால ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டை சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே மடித்து விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் சார்ட்டில் கிட்டி ஷேப்பில் பண்ண போகிறதுனால ஒரு போ வரைஞ்சி அதை கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒயிட் கலர் சார்ட்டில் காது வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் சார்ட்டில் அந்த ஐஸுக்கும் மீசைக்கும் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திக்காக பார்டர் எல்லாத்துலேயும் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த காதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த போவை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஐஸ், அந்த மீசை, வாய் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிட்டி பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ்ஃபுல்லாக ஒரு பென் ஸ்டாண்டாக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மொபைல் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் டிஷ்யூ ரோல் காலியாச்சு அப்படின்னா உள்ளே இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ரோல் தான் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வேண்டான்னு தூக்கி போடாமல் இதை நம்மளோட மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைலோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து இங்கே வாஷி டேப் எடுத்திருக்கேன். இந்த வாஷி டேப் வச்சு இதை நான் கவர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரேப்பிங் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், பிங்க் அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஹோல் வரையணும். அதுக்கு அந்த மொபைலை வச்சே அளவெடுத்து நம்ம நடுவில் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மொபைலை வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், கீழே நிற்கிற மாதிரி. இந்த ஸ்டாண்டுக்காக நான் இங்கே பின்ன போர்டில் வர்ற பின்னை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பின்ன போட்டு நம்ம இது மாதிரி குட்டி குட்டி பின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த பின்னை வச்சு கீழே நாலு பக்கமும் இந்த பின்னை குத்தி விட்டுற போகிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நம்மளோட மொபைல் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம மொபைலை வச்சுக்கலாம். நம்மளோட டேபிளெலாம் நம்ம இந்த மாதிரி மொபைல் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சு ஒரு நாப்கின் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே கலர் பண்ண பாப்சிக்கல் ஸ்டிக்கே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ப்ளெயின் பாப்சிக்கல் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கலர் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொத்தமாக ஒரு ஆறு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அப்புறமா ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஒரு நாலு பீஸாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாலு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இது மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம பேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம நாலு ஸ்டிக் யூஸ் பண்ணி பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்தது சைடில் பேஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நம்ம ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ரெண்டு சைடில் அதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்ம சைடு ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம்.
ஹாஃபாக கட் பண்ண ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அந்த பேஸில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க, நல்லா ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நாப்கின் ஹோல்டர் ரெடியாச்சு. இப்போ இது பார்க்குறக்கு ப்ளெயினாக இருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் டிஷ்யூ எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட டைனிங் டேபிளில் இது மாதிரி டிஷ்யூ ஹோல்டருக்கு இதை யூஸ் பண்ணோன்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் பாக்ஸை தூக்கி போடாமல் மேக்கப் காட்டன் பேட் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேப்பிங் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பரை அந்த பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த பேப்பரை அந்த பாக்ஸில் நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸுக்கு கீழே செமி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த வழியாக தான் நம்ம அந்த காட்டன் பேட் அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு மேலே நான் சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு சிப்ஸ் பாக்ஸை காட்டன் பேட் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும்போது நம்மளால் ஈஸியாக காட்டன் பேடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட பழைய ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் நம்ம மொபைல் சார்ஜிங் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பழைய ஜீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் அந்த பேக்கெட்டையும் அந்த மேலே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ரெண்டையும் இந்த பழைய ஜீன்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்ட்ரிப்பை வந்து இந்த பேக்கெட்டுக்கு உள்ளே விட்டு நம்ம வந்து தச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மொபைல் சார்ஜ் பேக்கெட் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சார்ஜ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு ஃபோனை வைக்கிறக்கு டேபிள் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம சார்ஜரில் இது மாதிரி இந்த பவுச்சை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனை இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழைய ஜீன்ஸை நம்ம இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள்கிட்ட பழைய சிடி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சூப்பராக ஒரு ஹோஸ்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பழைய சிடி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு நம்ம ரேண்டமாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக லைன் வரைஞ்சி நம்ம இதுக்குள்ளே கிளாஸ் பெயிண்ட் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறோம். சும்மா ரேண்டமாக லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு லைன் பாக்ஸுக்குள்ளேயும் இது மாதிரி கிளாஸ் பெயிண்ட் கலர்ஸ் வச்சு நான் உள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே 4 கலர் எடுத்திருக்கேன், ரெட்டு, க்ரீன், எல்லோ, ப்ளூ. ஸோ எல்லா கலரையும் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ட்ரை ஆனக்கப்புறமா கிளாஸ் லைனர் வச்சு இது மாதிரி அவுட்டர் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைனர் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம சிடியை சூப்பராக ஒரு ஹோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் பிக்கிள் ஜாம்லாம் வாங்கும்போது இது மாதிரி கிளாஸ் ஜாரில் தான் வரும். நம்ம காலியான பிறகு இந்த கிளாஸ் ஜாரை தூக்கி போடாமல் இதில் நம்ம ஸ்பைஸ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக இந்த பாட்டில் அப்படியே யூஸ் பண்ணாமல் அந்த லேபிளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லிட்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எல்லா கண்டெய்னரும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே இப்போ இந்த லிட்டில் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம கிளாஸ் ஜாரை தூக்கி போடாமல் நம்மளோட ஸ்பைஸ் கண்டெய்னரை கிச்சன் பேண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்பைஸை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கூட இந்த பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.